பீலிகள் தீரந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் இனிக்குமே. மனங்கள் தீரந்தால் உறவு மலரும், பகைமை உதித்தால் பகிர்வு மணக்குமே. வீலிகள் தீரந்தால் பார்வை தெரியும், பாதை தெரிந்தால் பயன் இனிக்குமே. மனங்கள் தீரந்தால் உறவு மலரும், பகைமை உதிர் பகிர்வு மணக்குமே. அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைத்து பகிர்வில் மகிழ்வோ. அன்பினில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைத்து பகிர்வில் மகிழ்வோ. லால 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 சங்கமம் 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 அன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம் சங்கமம் பங்கின் சங்கமம் சங்கமம் பகிர்வின் சங்கமம். ஆனந்தம் புது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம். ஆனந்தம் புது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம் சங்கமம் அன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நாம் அவரோடு இணைந்திருந்து கனிதர வேண்டும் என்கிற அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். கொரோனா மிகுந்து காணப்படக்கூடிய இந்த நேரத்திலே கடவுளினுடைய ஆசிரையும் அருளையும் இன்னும் அதிகமாக தேடுவதும் நிச்சயமாக நம் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சிறப்பாக இந்த காலத்திலே கொரோனா தொற்றால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை நினைவு கூறுவோம். மருத்துவமனைகளிலே இல்லங்களிலே தொடர்ந்து சிகிச்சை பெற்று இந்த நோயினுடைய அவதியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் இறைவன் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்றும், நமது நாட்டிலே இந்த நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உரிய சேவைகள் கிடைக்க பெறவும், அதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நமது அரசு செய்து நமக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிரீ
பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்திற்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயல்கின்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டதும் பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவருக்கு விளக்கி கோரினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகரத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூயாவியின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. என் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. என் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவே. எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவ. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. என் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. என் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உலகின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் அவரை வணங்குவர். என் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. என் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து
எழுவதாக வருங்கால தலைமுனர் அவரை இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்ப இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்ப. என் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்தே எழுவதாக. என் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்தே எழுவதாக. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளக்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசாற்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நாம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசாண்டை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்போம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றை செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இது அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளுக்கு அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி 15:1-8 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால்
நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களை, சகோதரிகளை, ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிற அழைப்பை இன்று நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். எனவே இன்று நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கேள்வி கேட்டு பார்ப்போம். நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம்? இணைந்திருத்தல் என்கிற வார்த்தையை இப்பொழுது பயன்படுத்துவது என்பது உண்மையிலேயே முடியாத ஒன்றாக இருக்கிறது. கொரோனா மிகுந்து காணப்படக்கூடிய இந்த நேரத்திலே தனித்திருக்க வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவேதான் உடல் அளவில் பிரிந்து மனதளவில் இணைந்திருக்க இந்த காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை நாம் உடல் அளவில் இணைந்து இருக்காமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தளவில் இணைந்து இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நாம் ஒருவரை சந்திக்க செல்லுகின்ற பொழுது பலமுறை இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம், கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போகலாமே, கொஞ்ச நேரம் கூட நீங்கள் என்னோடு பேசலாமே, கொஞ்ச நேரம் கழித்த பிறகு நீங்கள் என்னை விட்டு செல்லலாமே என்று நம்மை சந்திக்கின்ற, சந்தித்த மக்கள் பல நேரங்களிலே நம்மிடம் சொல்லுவதை நாம் நமது வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பை தருகின்றார். கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரமாவது என்னோடு இணைந்திருக்க கூடாதா? இந்த உலகம் இப்பொழுது மிக பெரிய ஒரு துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே உடலளவில் நிச்சயமாக இணைந்திருக்க முடியாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்ற இந்த சூழ்நிலையிலே மனதளவிலே நீங்கள்
இணைந்திருக்க கூடாதா என்று நம் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு அழைப்பை விடுக்கின்றார். விடுமுறை முடிந்து வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல இருக்கக்கூடியவர்களை விமான நிலையத்திலே கொண்டு போய் விடுகின்ற பொழுது எழுகின்ற பல உணர்வுகளிலே ஒரு உணர்வு என்ன? கொஞ்சம் நேரம் கூட என்னோடு இவர் இருக்க மாட்டாரா என்கின்ற அந்த எண்ணம் வருகின்ற பொழுதே கண்களில் கண்ணீர் நம்மை அறியாமலேயே வந்து விடுகின்றது. இராணுவத்திலே வெயிலிலும் குளிரிலும் பனியிலும் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் எப்பொழுது என்னுடைய மனைவி மக்களை காணப்போகின்றேன்? அந்த நேரம் வந்து விடாதா? இந்த தருணம் முடிந்து விடாதா என்று நினைக்கின்றார்கள். படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன் என்ன நினைக்கிறான்? எனக்கு பரீட்சை என்ற ஒன்று இல்லாமலே இருந்து விடாதா? இந்த கொரோனா இப்படியே தொடர்ந்து வந்து விடாதா? நான் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே எனக்கு பிடித்த மாதிரி செல்போனிலே இருக்கக்கூடிய விளையாட்டுக்களையெல்லாம் விளையாடி நான் காலத்தை கழித்து விடுவேனே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு மிக முக்கியமான அழைப்பை தருகின்றார். உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் கனி தரக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுது நாம் கனி தர முடியும்? ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக கனியை தர முடியும். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்க நமக்கு விடக்கூடிய இந்த அழைப்பு விவிலியத்திலே நமக்கு முன்னால் இருந்த பல பேருக்கு விடப்பட்டது. சாமுவேலுக்கு அழைப்பு விடப்பட்ட உடனே ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன் என்று பதில் சொன்னான். ஆபிரகாம் நம்பிக்கையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர். நீ ஆண்டவருடைய கட்டளைப்படி நடந்ததால் உன்னுடைய மகன் பலியிடப்பட மாட்டான். அதற்கு பதிலாக ஆண்டவரே பலியிடுவதற்கு உனக்கு பொருட்களை தருவார் என்று சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தோமையார் ஆண்டவரிடம் சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அப்படி என்றால் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது மட்டும்தான் நிறைந்த கனியை தர முடியும் என்பதை இவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பிற்குரியவர்களே, முதல் மறைசாட்சியாக இருக்கக்கூடிய புனித ஸ்தேஃபான், ஆண்டவரே உம்மிடத்திலே என்னுடைய ஆவியை ஒப்படைக்கின்றேன், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களுடைய குற்றங்களை மன்னியும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதைப் போலவே முதல் மறைசாட்சியான தூய ஸ்தேஃபானும் சொல்லுகின்றார் என்றால், இப்படி சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? ஆண்டவரோடு இவர் இணைந்திருந்ததால் தான். அன்பிற்குரியவர்களே, முதலிலே நாம் கேட்டது போல இன்று நான் யாரோடு இணைந்திருக்க விரும்புகிறேன் அல்லது நான் யாரோடு இணைந்திருக்கிறேன் என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கணவன் உண்மையிலேயே தன்னுடைய மனைவி அன்பு செய்ய வேண்டும் அல்லது மனைவி உண்மையிலேயே தன்னுடைய கணவனை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது
கணவனாக மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் இதை கேட்டு பார்க்க வேண்டும். நான் ஒரு கணவனாக அல்லது நான் ஒரு மனைவியாக இருந்து என்னுடைய கணவனுக்கு அல்லது என்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கமுள்ளவனாக பிரமாணிக்கமுள்ளவளாக இருக்கிறேனா? நான் பிரமாணிக்கமுள்ளவனாக பிரமாணிக்கமுள்ளவளாக இருந்தால் உண்மையிலேயே நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன், இயேசுவினுடைய கட்டளையை நான் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன் என்று உறுதியாக சொல்ல முடியும். இல்லை என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ சகோதரர்களோ சகோதரிகளோ மாமியாரோ மாமனாரோ யாராக இருந்தாலும் என்னுடைய வீட்டில் இருப்பவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, மாறாக அலைபேசி மட்டுமே போதும் என்று அலைபேசியிலே என்னை எத்தனை பேர் தொடர்பு கொள்ளுகின்றார்கள், எனக்கு எத்தனை பேர் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார்கள், எத்தனை பேர் நான் செய்வதை விரும்பியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து 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 சந்தோஷப்படுவதிலே மட்டும் நாம் நமது இன்றைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் நான் கடவுளோடு இணைந்திருக்கவில்லை, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்திருக்கவில்லை, மாறாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களோடு இணைந்திருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறேன் என்று தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல முடியும், ஒருவேளை எனக்கு பிடித்த குழு என்று ஒன்று இருக்கிறது, இந்த குழுவோடு மட்டும் நான் இணைந்திருக்கிறேன், இந்த குழுவில் இணைந்திருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன், இந்த குழு எல்லா நிலையிலும் எனக்கு உதவி செய்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை புறம் தள்ளுகின்ற வெறுத்து ஒதுக்குகின்றவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் ஆண்டவர் இயேசு சொல்லுவதைப் போல அவரோடு இணைந்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, யாரோடு இணைந்திருக்க வேண்டும், எவ்வாறு இணைந்திருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். எவ்வாறு எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தந்தை கடவுளோடு ஜெபத்தில் இணைந்திருந்தாரோ அதே போன்று இன்று இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். எதற்காக ஜெபம் செய்ய வேண்டும்? நமக்காக, நமது சகோதர சகோதரிகளுக்காக, இந்த கொரோனா காலகட்டத்திலே துன்புற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக, எல்லா மக்களும் நலமாக வாழ வேண்டும், இந்த கொடிய நோய் அகல வேண்டும் என்பதற்காக நாம் இறை தந்தையோடு இணைந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். மட்டுமல்ல, உடலளவிலே வீட்டிலே இடைவெளியை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் உள்ளத்தளவிலே இணைந்தவர்களாக, இணைந்து உணவு உண்பது, இணைந்து விவிலியத்தினுடைய ஒரு பகுதியை வாசித்து அவரவர் கருத்துக்களை வீட்டிலேயே பகிர்ந்து கொள்வது, இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையினுடைய ஆழத்தை அற்புதத்தை உணர்ந்து அதை ருசித்து அதன் வழியாக நமது வாழ்க்கை அமைத்து கொள்ளுவதற்கான ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்துவது என்பது உண்மையிலேயே இறைவன் இயேசுவோடு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பது இதன் மூலம் வெளிப்படும். அன்பிற்குரியவர்களை, இதற்காக நாம் இந்த ஒரு சிறிய செயல்களை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுவதைப் போல நீங்கள் என்னுடன் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். எனவே கனி கொடுப்பவர்களாக, ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்களாக தொடர்ந்து நாம் இந்த பயணத்தை தொடர்வோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் இப்பொழுது நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பின்னையும் மண்ணையும் படைத்த
நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற நம் அன்பு ஆண்டவர் இயேசுவிடம் பிள்ளைகளுக்கு உரிய உணர்வோடு நம் வேண்டுதல்களை உருக்கமாக எடுத்து சொல்லி மன்றாடுவோம். நல்லுறவின் ஊற்றே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் திருநிலையினர் அனைவரையும் உம்மில் நல்லறவு கொண்டு இணைந்திருப்பதன் வழியாக தங்கள் செயல்பாடுகளில் மிகுந்த கனி தருபவர்களாக விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்றிருக்கும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களும் அதிகாரிகளும் நாங்கள் நியாயத்தின் அடிப்படையில் விரும்பி கேட்பவற்றை உதாசீனம் செய்யாமல் அவற்றை வழங்குவது தங்களது கடமை என உணர்ந்து செயல்படவும் தங்களது செயல்பாடுகளால் அண்டை மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் நன்மதிப்பு பெறவும் குறைந்தபட்சம் அவமதிப்புக்குள்ளாகாமல் பணியாற்றவும் முன்வர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீமைகளை வெல்ல ஞானமருளும் இறைவா, தீமை எங்களை அணுகக்கூடாது என விரும்பும் நாங்கள் எங்களது செயல்களில் பிறரை தீமைக்குள்ளாக்குகின்றன என்பதை மறந்து விடுகின்றோம். எனவே பகிராமை, புறம்கூறல், பொய்யுரைத்தல், மன்னிப்பு வழங்குவதில் கேட்பதிலும் அலட்சியம், தேவையற்ற ஆடம்பர வாழ்விதலில் பிறருக்கு சவாலாக இருத்தல் போன்றவற்றில் கவனமாக இருக்க எமக்கு ஞானத்தை அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடமையுணர்வை தூண்டியெழுப்பும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் கல்வி தேர்வு, வேலை வாய்ப்பு, தொழில் வளம், சமூக நலம், உடல் உள்ளம் பேணல், பொறுப்புகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுதல் போன்ற துறைகளில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றி அனைத்து நிலைகளிலும் வெற்றியை பெற வேண்டும் என்று உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இருக்கரம் ஏந்தி வருகின்றே இறைவா காணிக்கை தருகின்றே பரம்பொருளேனா பலி பொருளார் உம் திருப்பலியில் இணைகின்றே இருக்கரம் ஏந்தி வருகின்றே உலகம் அமைவது ஏது நீன்றி நானும் அது போ நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் நீ என மாறிடு உமக்கே கனிரசம் கலந்திடு நீரா இந்த பூமிக்குள் மறைந்திடு வேறா சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியோ நீதியோ ஆனதே ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலையின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர் பின்னகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களில்
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பூசலிக்க நிர்வாகி ஆண்டனி பாப்புசாமி ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாப்புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நீரை வேறுவது போல மண்ணுலையில் நீரை வேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எம்மேலிரக்கம் வைத்தருளும் எம்மேலிரக்கம் வைத்தருளும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்
இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்ன இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா குணமடையும். மழையாய் நீ பொழிந்தாய், மழலை சிரிப்பில் உயர்ந்திடுவே. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், மழலை சிரிப்பில் உயர்ந்திடுவே. கனிவாய் கனிவாய் நீ அழைத்தாய், இனிவாய் முடிவாய் மலர்ந்திடுவே. பணிவாய் கனிவாய் நீ அழைத்தாய், நினைவாய் முடிவாய் மலர்ந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமுனில்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமுனில்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், மழலை சிரிப்பில் உயர்ந்திடுவே. துணையாய் அருகே நீ வந்த எந்த தொலைவும் எளிதாய் கடந்திடுவே. துணையாய் அருகே நீ வந்த எந்த தொலைவும் எளிதாய் கடந்திடுவே. சுனையில் அன்பு சுரந்து வந்தால் நான் சுகமாய் மகிழ்வாய் அடைந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமுனில்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், மழலை சிரிப்பினில் உயர்ந்திடுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.